எப்பா நீ இப்ப பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் பண்ணண்டா, அரிசியோ காசோ என்னமோ வேணும்ன்றத வாங்கிட்டு போ. எங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. லட்சுமி சும்மா இரு லட்சுமி, இப்ப இதுக்கு போட்டு நீ 20,000 செலவு பண்ணிட்டு அடப்பியோ. எங்க ஏதோ பெரிய கண்ட வர போதுன்னு வேற சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு பிள்ளைல வச்சிட்டு நான் தான கஷ்டப்படுறேன், உங்களுக்கு என்ன அந்த ஆளு வேர்வீய? உனக்கு ஒரு கண்டமும் வராது தாயி, நான் தான் கூட இருக்கேன்ல, வேற என்ன? நீங்க இருக்கிறது தான் எனக்கு பெரிய கண்டமே. அப்படியா? அப்ப நான் எந்த அளையும் பேயிரட்டுமா? நிம்மதியா இருப்பியா? இவ்வளவு நாள் என் கூடயே இருந்தீ, எந்த அளைய பயணம் தானே போனியே, போங்க. அப்பனா லட்சுமி, உனக்கு நான் உன் கூட இருக்கிறது பிடிக்கல அதானே? அப்ப நான் செத்து போயிரட்டுமா? நல்லா இருப்பியா? நான் உயிரோட இருந்தா உனக்கு நிம்மதி கிடையாது, அதானே சொல்ல வரா? பாத்தியலாமா, கொஞ்ச நேரத்துல உங்களுக்குள்ள எப்படி சண்டை வருது? நீ வேண்டா நான் வேண்டா செத்து போயிரவான்னு எப்படி எப்படி பேசுறீ? இந்த மாதிரி பெரிய கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தாமா நான் இந்த பரிகாரத்தை சொல்றேன். யோ கோடாங்கி, உன்னால தான் இப்ப வீட்ல சண்டையே, வெளிய போய் முத. எங்க கொஞ்ச நேர வாய வச்சிட்டு சும்மா இருக்கீல? உன்னையெல்லாம் இதுல நின்னு பேச வைக்கவே தப்பு, கிளம்பு, இடத்த கழிவுங்க, இடத்த கழிவுங்க. சாமி நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க சாமி, அவரு அப்படிதான் சொல்லிட்டு நடப்பாரு. பரிகாரத்துக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நான் எல்லாம் செய்யறேன். அதாம்மா நான் அப்பவே சொன்ன மாதிரி அரிசி பருப்பு புளி தேங்காய். ஐயோ என்ன சாமி, அரிசி புளி தேங்காவா? முத நீங்க இதெல்லாம் சொல்லலையே. ஐயோ கொஞ்ச நாள் மளிகை கடையில வேலை செஞ்சது ஞாபகம் வந்துச்சே. லட்சுமி சொன்னா கேளு, அவன நம்பி செஞ்சிட்டு நடக்காத அவளத்தையும். அரிசி ஒரு மூட வேணுமா? ஒரு செட்டு துணி எடுத்து வைக்கணும் ஜக்கம்மாக்கு. அதுக்கப்புறமா முட்டை தேங்காய் எலுமிச்சம்பழம் விபூதி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எல்லாம் சாமிக்கு வைக்கணும் பத்துக்க. அதுக்கப்புறம் ரெண்டு கோழி கண்டிப்பா வேணும், ஒரு ரெண்டு ஆண் கோழி ரெண்டு பெட்டை கோழி, வெத்தலை பாக்கு பூ பழம் ஒரு வாழைத்தாறு, அப்புறம் ஒரு 20,000 பணத்தை வெத்தலையில மடிச்சு ஜக்கம்மா முன்னாடி வச்சு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஹோம தண்ணிய எல்லா இடமும் வீடு முழுக்க தெளிச்சு உனக்கு ஒரு தகடும் கையில தருவேன். உன் நிலத்துல நீ புதைச்சி வை. உனக்கு வர இருந்த கண்டை எல்லாம் மழை போல பனி போல கரைஞ்சு போயிடும். சரி சாமி நான் எல்லாம் செஞ்சிடுறேன், நீங்க எப்ப பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அப்ப எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து நான் பரிகாரத்தை பண்றேம்மா. இப்ப நான் மத்த வீட்டுக்கு எல்லாம் ஜக்கம்மாக்கு குரல் சொன்னதுக்கு காணிக்க வாங்க போறேன். நீ எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் சாயங்காலம் 6 மணிக்கு வாரேன். சரி சாமி, ரொம்ப நன்றி சாமி, நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்து வரும்போது எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ மனசுல வச்சிக்க, உன் வீட்டு கஷ்டம் எல்லாம் இதோட போயிரும், அதை மட்டும் நீ மனசுல வச்சிக்க. சரி சாமி. என்ன இந்த கோடாங்கி பெயரை இன்னும் காணும்? காலையில இருந்து வாசலுக்கும் வீட்டுக்கும் ஒரு 100 தடவை நடந்துட்டேன், இன்னும் காணமிருந்தால. இந்த கோடாங்கி வந்தனா ராத்திரி என்னமோ சொன்னியற, அது என்ன யாதுன்னு விளக்கம் கேட்கலான்னு பார்த்தேன். என்ன இவ வாசலுக்குள்ள வந்து நின்றுகிட்டு ரோட்டை பார்த்துட்டு நிக்கா? நமக்கு வயிற்று கொண்டு தெரியல, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. எவ்மா எவ்மா, இந்த கோடாங்கி பைய வருவானா மாட்டானா? எவ்மா செவடி செவிட்டு காதி, என்ன வாய் ரொம்ப ஓவரா போகுது? என்ன இப்ப செவிட்டு காதின்னு கூப்பிட்டியே? இல்லையே நான் அப்படிதான் சொல்லலையே, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, கொஞ்சம் சமைச்சு தாடின்னு தான் கேட்டேன். இவ்வளவு திட்டினா மட்டும் நல்லா காது கேட்கும், வேற ஏதாவது சொன்னா ஒண்ணும் கேட்காது. சரியான பாம்பு காது. என்னது? இல்லம்மா அவமா, நீ பரம சாதுன்னு சொன்னேன், உனக்கு கோபமே வராது, ரொம்ப சாந்த சொரூபினின்னு சொன்னேன். வா பாப்போம், எனக்காக சமைச்சு தானே ஆபீஸ்க்கு போட்டேன் சாப்பிட்டு. பழைய கஞ்சி கிடக்கும், அதை போட்டு தின்னுட்டு போங்க. நான் இங்க கோடாங்கி வருவாரு, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு இருக்கேன். ஐயையோ இவ இன்னும் மறக்கலையோ அந்த கோடாங்கி சொன்னதே. உமா இந்த கோடாங்கி சொல்றது இல்லாம கேட்டுக்கிட்டு இருப்பனி, வா வந்து எனக்கு வயிற்றுக்கு தானே ஆபீஸ்க்கு போட்டோம். யோ தொப்பி தலையா, உன் மேல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. எல்லாத்தையும் அந்த கோடாங்கிக்காரங்கிட்ட தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதுக்குதான் வாசல்லே நிக்கேன், அந்த கோடாங்கிய விட்டுறப்படாதுன்னு. என்ன உமா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? என்னைய மூணாவது மனுஷ ஒருத்தர் சொல்றது கேட்டு நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிடணுமோ? ஏன் இவ்வளவு நாள் உன் கூட தானே இருக்கு, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த பாரு சும்மா துள்ளாத, உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியலன்றதுனாலதான் அந்த கோடாங்கிட்ட கேட்க போறேன். நைட் என்னமோ சொன்னாரு, எனக்கு சரியா புரியல, அதான் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்க நிக்கேன். அப்படி என்ன சொன்னா அந்த கோடாங்கி? அதுவா தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கோ துரைக்கு. அம்மா யோ பிச்சலாம் இல்லையா, போயா. இங்க பாருங்க, அந்த கோடாங்கி மட்டும் இன்னைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. அம்மா யோ அதான் பிச்சலாம் இல்ல போயேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கா? அம்மா நொம்மானுகிட்டு. அம்மா என்னைய பார்த்தா பிச்சைக்காரை மாதிரியாம இருக்கு உனக்கு? ஐயோ சாமி மன்னிச்சிருங்க சாமி, நான் உங்களை சொல்லல, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் சாமி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சக்கம்மாவுக்கு காணிக்க வைமா. சாமி நான் காணிக்கலாம் வைக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? ராத்திரி நீங்க வந்து குறி சொன்னீங்கல்ல, குறி சொல்லும் போது என்னமோ என் வீட்டுக்கார பத்தி சொன்னியே, எனக்கு தான் புரியல. என்ன சாமி அது? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதெல்லாம் ஒரு குத்தமா?
உன் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ சக்கம்மாவுக்கு ஆயிரத்தொன்னு காணிக்க வை, அப்பதான் சக்கம்மா உனக்கு அருள்வாக்கு சொல்லுவா. என்னது ஆயிரத்தி ஒண்ணா? ஆயிரத்தொன்னுக்கு நான் எங்க போறது? ஆயிரத்தி ஒரு ரூபா வச்சு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ஆளு ஒர்த்து கிடையாது. ஒரு பதினோரு ரூபா தாரேன் சொல்லுங்க. என்ன இந்த பொம்பளை சரியான பிசினாரியா இருக்கும் போல இருக்கு. ஆயிரத்தி ஒண்ணு எடுத்து வைன்னு சொன்னா பதினோரு ரூபா எடுத்து வைக்கிறது. சரி, எதையாவது சொல்லி தானே ஆட்டைய போடணும். ஆட்டைய போட ஏதாவது யோசிப்போம். இம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சாமி, என் புருஷனை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னீன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி என்ன, ஜூஸே தருவேன். எம்மா உயிர் போற மாதிரி தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ உன் புருஷனை பத்தி சொல்லுங்கிறியம்மா. போம்மா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் தண்ணி கொண்டு வா, ஓடு. சரி சாமி, இதை வாரேன். யோ இங்க வாயா. என்ன குடஞ்சி, மரியாதை குறையுது. இங்க பாரு, இப்ப உன் குடுமி என் கையில. உன் பொண்டாட்டிக்கிட்ட உன்னை பத்தி நான் என்ன சொல்லணுமோன்றத நான் தான் முடிவு பண்ணணும். நீ என்னை பத்தி என்னதான் சொன்னாலும் அவன் உனக்கு பதினோரு ரூபா தான் தருவா. என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு எந்த நட்டமும் இல்லை. ஓ அப்படியா? அப்பனா உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன சொல்லணுமோ நான் அவகிட்டே சொல்லிட்டு ஆயிரத்தி ஒரு ரூபாய எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் வாங்கிக்கிடுறேன். யோ, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு தானே அப்ளை பண்ணியிருக்கேன். வேலைக்கு வந்த உடனே நான் போப்புறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை என் பொண்டாட்டிட்ட நீ என்ன சொல்ல போறா? நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட. அது எதுக்கு உனக்கு? நான் அவகிட்டே பேசிக்கிடுறேன். நீ ஆயிரத்தி ஒரு ரூபா நீ எனக்கு தந்தா நான் உன் பொண்டாட்டிட்ட உன்னைய பத்தி நல்ல விதமா சொல்லுவேன். நீ இப்படி என்கிட்ட திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருந்தனா உன் பொண்டாட்டிட்ட என்ன சொல்லணும்னு நான் பாத்துக்கிடுறேன். யோயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதையா கோடாஞ்சி. அவ ஏற்கனவே ராட்சசி, சும்மாயே திங்கு திங்குன்னு ஆடுவா. இந்த மாதிரி ஏதாவது நீ ஏத்திக்கு போட்டு சொல்லி வச்சுட்டேன்னா அவ என்னைய உயிரோட விடமுண்டா? அப்பனா நீ எனக்கு காசை கொடு. சரி, உனக்கு நான் ஆயிரத்தி ஒன்று தானே தரணும். தாரேன், இப்போ உள்ள போய்லாம் எடுத்துட்டு வர முடியாது. என் பொண்டாட்டி கண்ணில் மாட்டினா நான் செத்தேன். சரி, நான் உனக்கு எப்படி தாரது இப்போ காசு? என்ன சார் டெவலப் ஆகாமே இருக்கீங்க? அதான் ஃபோன்பே ஜிபேன்னு எவ்வளோ இருக்கு? என் நம்பரை தாரே, நோட் பண்ணிக்கங்க. எனக்கு அனுப்பி விட்டா முடிஞ்சு போச்சு. யோ அவ வாரா, அமைதியா இரு. இந்தாங்க சாமி தண்ணி. இந்தாமா தண்ணி போதும். இப்ப சொல்லுங்க சாமி என் புருஷனை பத்தி. உன் புருஷனை பத்தி என்ன சொல்லம்மா? தங்கம்மா, தங்கம் பத்திரமாத்து, தங்கம் 24 கேரட் தங்கம்மா உன் புருஷன். உன் புருஷன் உன்னைய ராணி மாதிரி வச்சுக்கணும்னு கடல் கடந்து போய் உழைக்க கூட தயாரா இருக்காருமா. அவர் பேச்ச மட்டும் நீ கேளு போதும், நீ மகாராணி மாதிரி இருப்பா. சாமி நீங்க ராத்திரி இப்படி சொல்லலையே சாமி, இந்த வீட்டு மகராசியை விட்டு எப்ப ஓடலான்னு இருக்காரு கடல் கடந்துன்னு என்னமோல்லாம் சொன்னியே. எம்மா சக்கம்மா சொல்றேன், அததாம்மா நான் உனக்கு சொல்றேன். நீ சக்கம்மாவையே சந்தேகப்படுறியா? இல்ல சாமி, நான் சந்தேகம்லாம் படல. நீங்க ராத்திரி அப்படி சொன்ன மாதிரி இருந்தே அதான் இவரு மேல சந்தேகமா இருந்து எனக்கு வேற. அதான் சரி, உங்ககிட்ட கேட்டு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிடலாமே நினைச்சேன். நீ உன் வாழ்க்கையில உன் புருஷனை மட்டும் நம்பு, உன்ன கூட நீ நம்பாத. சரி சாமி, ஆனா நான் 11 ரூபாதான் தருவேன். நீங்க கேட்ட மாதிரி 1100 தர மாட்டேம்மா. பரவாயில்ல தாயி, உன் கையால சக்கம்மாவுக்கு 11 காணிக்க வை. இங்க வா தாயி. சொல்லுங்க சாமி. இந்த தாயி, இந்த தாயத்தை பிடி. ஆத்தா சக்கம்மா உனக்கு மந்திரிச்சு கொடுத்துருக்க தாயத்து. இந்த தாயத்தை கொண்டு போய் பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணு. பூஜை பண்ணி உன் புருஷன் கையில கட்டு. காலையிலையும் சாயங்காலமும் குளிச்சுட்டு உன் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கு. இப்படி ஒரு 21 நாள் செஞ்சாதான் இந்த தாயத்தோட பலன் உனக்கு கிடைக்கும். ஐயா சாமி, இவன் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணுமா? அதெல்லாம் நடக்காது நடக்காது. வேற ஏதாவது வழி சொல்லுங்க. நீ அப்படி செய்யலன்னா இந்த தாயத்தோட பலன் உனக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் உன் புருஷன் உன் கையை விட்டு போனா நாம் பொறுப்பு இல்லை. உன் புருஷனை சுத்தி ஒரு மோகினி சுத்தி சுத்தி வாரா, அவ கொத்திட்டு போயிட்டே இருப்பா. சரி சாமி. சாமி இது அவரை இடுப்புல கட்டணுமா இல்ல கையில கட்டணுமா இல்லன்னா அவர் கழுத்துல கட்டி விடணுமா? சாமி நான் என்ன தாலியம்மா கொடுத்துருக்கேன், கழுத்துல கட்டி விட, கையில கட்டி விடுமா உன் மனுஷனுக்கு? சரி சாமி, அப்படியே பண்ணிடுறேன். உமா வா, நேராவது நான் ஆபீஸ் போனோம். சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வா வா வா. சாமி அந்த காலில் விழுறதுக்கு மட்டும் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சாமி? எம்மா உன் புருஷன் உனக்கு வேணுமா இல்லைன்னா தெரு முனையில தான் நிற்கா. அவ கொத்திட்டு போயிட்டே இருப்பா உன் புருஷனை, பார்த்துக்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. சரி சாமி, சரி சாமி. அப்போ நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் தினமும் வாங்கிடுறேன். ஜக்கம்மா வந்திருக்கேன், அருள்வாக்கு சொல்ல ஜக்கம்மா வந்திருக்கேன். அந்த கோடாங்கி தெருமுனையில நிக்கன்னா சொன்னாரு. தெருமுனையில எவ வீடு இருக்கு? அந்த ஜோதி வீடு தான் இருக்கு, அந்த மேனாமணிக்கு தான் இருக்கா. அவ வீட்டுல ஒருவேளை அவளா இருக்குமோ?
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.